ஹை காய்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரீ காய்ஸ் கேமிங் ஃபேன்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கேன் காய்ஸ். அப்பதான் வீடியோ பட்டன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஹேக்கிங் கேமிங் தான். பட் இருந்தாலும் வந்து நார்மலாக ப்ளே பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வின் பண்ணலாம், உங்களுக்கு காயின் லாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் காய்ஸ் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறமேட்டுக்கு ராயல் பாஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது, அதுக்கு நான் தனியாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். அதை பற்றியும் இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதையும் கேட்டுக்கோங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து எப்படி ஆனாலும் ப்ளே பண்ணலாம். பிட் டைம் அப்படின்னு டேப் இருக்குது, எய்மிங் கேரம் இருக்குது, லூலு பாக்ஸ் இருக்குது, தப்பு இல்லை. பட் இருந்தாலும் வைங்க, நீங்கள் வந்து நார்மலாகவே ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹேக்கர் தான் கைஸ் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வராங்க. நம்ம வந்து ஹேக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம், எப்படி எப்படி ஹேக்கர் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்ல போகிறோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்போ விளையாண்டுட்ருக்கோம், இல்லைன்னா சொல்ல ரவுடி ப்ரோ ஃபோட்டோ வச்சுருக்காங்க, தப்பு இல்லை, சூப்பராக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனமாக அடிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இதுன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், நம்ம இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எய்மிங் வந்து நீங்கள் எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நமக்கும் இதில் லாஸ் ஆகும், வேணால் எப்படி விளையாடுறோம், எப்படி எப்படி விளையாடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி, இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் அவர் காயின் நிற்கிது, அதையும் தாண்டி நம்மளால் முடியும் அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மாட்டிக்காதீங்க, எப்பயுமே வந்து களைச்சி விளையாடுங்க. நான் இதில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் தான் இல்லைன்னா சொல்ல, இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு அந்த காயின் மேலே கரெக்டாக அடிக்கலாம் அப்படின்ட்டு தான் கைஸ் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அடித்தேன், பட் நம்ம காயின் எவ்வளோ டெஸ்ட்டாக நிற்கிது. ஆனால் இவரும் ஹேக்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு, நீங்கள் தான் சொல்லணும் கைஸ் இவர் ஹேக்கரா அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நார்மலாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருந்தது மொதல் காயின் அடிக்கும்போது. பட் போக போக எப்படி அடிக்க போகிறாரு அப்படின்னு தெரில. இது வந்து நார்மலாகவே விளையாடலாம் இந்த மாதிரி களைச்சி. ஓகே கைஸ், இன்னும் பாருங்கள் எத்தனை காயின் வச்சுருக்காரு. வா, இதே பாருங்களா, ஈஸியாக அடித்தாரு. இன்னும் வந்து மூணு காயின்ஸ், நாலு காயின்ஸ், அஞ்சு காயின்ஸ் பக்கம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல எப்படி அடிக்க போகிறாரு. ஓ மை காட் ப்ரோ, ப்ரோ ஒன் காயின் ப்ரோ, வா சூப்பர், எல்லாத்தையுமே களைச்சிட்டாரு கைஸ், ஈஸியாக அடிக்க போகிறாரு. பட் நம்ம எப்படி, நமக்கு இது லாஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, லாஸ் ஆயிருமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது. ஓகே கைஸ், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லாஸ் ஆகிறது ஆகிறது தான். ஒவ்வொரு மேட்சையும் வந்து நம்ம பார்க்கும்போது கவனமாக தான் ப்ளே பண்ணணும். இந்த மாதிரி இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதான் கைஸ் இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்ச் ப்ளே பண்ணலாம், அது எப்படி இருக்குன்னு தெரில. ஜாலியாக சிரிக்கிற மாதிரி பொம்மையெல்லாம் போடுறாரு, சூப்பர் சூப்பர் ப்ரோ, பரவாயில்ல, 69 லெவலில் தானே இருக்கார். ஓகே, இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு மேட்சும் போட்டாச்சு. இதில் எப்படி யாருக்கு ஸ்டைகர் வரப்போகுது அப்படின்னு தெரில, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இவர் என்ன 2-2-5 அப்படின்னு வச்சுருக்காரு, ஓ அவரோட கணக்காட்டுக்கு கைஸ். இங்கே பாருங்கள் எப்படியோ வந்தாச்சு, மொதல் ஸ்டைகர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா, முடிஞ்சது சோழி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பிட் டைமு ஹேக்கர் தான் கைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து பேன் பண்ணுற மாதிரி ஒரு இதை கொடுத்துருந்தா கூட ப்ளே பண்ண மாட்டாங்க. ஆனால் பேனிங்கிற ஒன்று கிடையாது அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து ப்ளே பண்ணுறது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. 100K வந்து ஹேக்கர் நிறைய பேர் தான் கைஸ் ப்ளே பண்ணுறாங்க. அப்போனா இங்கே 500K போட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஹேக்கர் தான் வருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 1 மில்லியன்லாம் போட்டால் சொல்லவே வேணாம், 100%க்கு 90% ஹேக்கிங் தான் கைஸ் நடந்துகிட்ருக்குது. பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நார்மலாக ப்ளே பண்ணால் கொஞ்சம் பதட்டமாவது இருக்கும், ஆனால் ஹேக்கரில் ப்ளே பண்ணால் ஒரு பதட்டமும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு நார்மலாக ப்ளே பண்ணிட்டு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்லேயே அப்படி அடித்து தும்சம் பண்ணி காயினை சேர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் நமக்கு லாஸாக கேட்டிங்கன்னா லாஸ் தான் கைஸ் இந்த இதுலேயும். அது என்ன பண்ணுறது கைஸ், எனக்கும் வந்து நானும் வந்து எல்லாமேச்சும் ப்ளே பண்ணுவேன். பட் இருந்தால் லாஸ் ஆகிற வீடியோ வந்து 2-3 போட்டால் தான் உங்களுக்கும் எப்படி லாஸ் ஆகுது, எதனால் லாஸ் ஆகுது அப்படின்றதும் தெரியும். அதுக்கோசம் தான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரம் பாஸை பற்றி நம்ம பேசலாம். இதில் கேரம் வந்து பாஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கணும் அப்படின்னா இங்கே 1 டைம் வந்து நீங்கள் கேரம் பாஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு சீசன் வந்து ஒன்று கட்டியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சீசனில் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அது எப்படி அப்படின்னா இங்கே வந்து இப்போ 2ஆம் தேதி தான் நமக்கு வந்து ப்ரீமியம் ஓப்பன் ஆகுது. 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதம் அப்படின்னா எல்லா மாதமும் 2ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஓப்பன் ஆகுது. 5:25 ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுங்கள், 5:25 5:30 வரைக்கும் உங்களால் முடிஞ்சது 2 மேட்ச் அது ப்ளே பண்ணலாம், கண்டிப்பாக அந்த டைமிங் கிடைக்கும். 2 மேட்ச் ப்ளே பண்ணுங்கள், அதில் ஒன்று வந்து வின் பண்ணிட்டு ஒன்று தோத்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து 5:30 வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ஓப்பன் ஆயிரும் கைஸ். அதில் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
வாய்ப்பெல்லாம் இல்லை கைஸ், 100% கிடைக்கும். ஏன்னா எனக்கு கிடச்சிருக்கு, அதனால தான் கைஸ் சொல்கிறது. அப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக கிடைக்கும் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வாவ், இவர் பார்த்தீங்களா வேறு லெவலில் ஹேக்கர் தான் கைஸ். எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹேக்கர் தான். நார்மலாக ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க தான் கைஸ், இல்லைங்களா? எல்லாத்தையுமே தப்பு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் வந்து ஆனால் நீங்களே பாருங்களேன் எப்படி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு, எப்படி எப்படி ப்ளே பண்ணுறாங்க கைஸ். நமக்கு தான் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்க, இதை ஒட்டுக்கு நம்மளாலையும் முடியும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளும் ப்ளே பண்ணுவோம் கைஸ், நம்மளும் வெறித்தனமாக ஒரு நாள் ப்ளே பண்ணியே ஆகணும் கைஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடித்து தும்ச மணி வின் பண்ணிட்டாரு. தொடர்ந்து 3 மேட்ச் பார்த்துருப்பீங்க நீங்களே, எப்படி எப்படி என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதும். 4th மேட்சும் போட்டாச்சு. ஓ, 80 லெவலில் வந்திருக்காங்க கைஸ். இவங்களும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ஆனால் நமக்கு மொதல் ஸ்ட்ரைக்கர் தரவே மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து இதோட 3வது மேட்ச்சுன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கே தான் ஸ்ட்ரைக்கர் தராங்க. ஃபஸ்ட்டு தட்டி தான் நமக்கு ஸ்ட்ரைக்கர் தந்தாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க, போச்சு அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது கைஸ், இதுலேயும் சோழி முடிஞ்சது. பேன் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்லாம் ஆகாது கைஸ். அதனால தான் இவ்வளோ தைரியமாக இத்தனை பேர் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைனா யாராவது வந்து ப்ளே பண்ணுவாங்களா? ஐயோ, நம்ம ஐடியே ஒன்று தான் வச்சுருக்கோம், அதுவும் பேன் ஆகிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வேறு ஏதாவது தான் இன்னொரு ஐடி தான் க்ரெடிட் பண்ணுவாங்கன்ற தவிர சொந்த ஐடியில் விளையாடவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி அப்படிலாம் அடித்து, எப்படி அப்படி நீங்களே பாருங்கள் கைஸ், நீங்களே சொல்லுங்கள். இதில் வந்து யார் யார் வந்து கரெக்டாக விளையாண்டாங்க, ஹேக்கர் இல்லாமல் விளையாண்டாங்க அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் 4 மேட்ச் ப்ளே பண்ணோம், 4 மேட்சில் வந்து யார் ஹேக்கர் இல்லாமல் ப்ளே பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததும் அடிக்கிறாரு கைஸ், வா சூப்பர். பட் இன்னும் 3 காயின்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கர் தந்தால் பரவாயில்ல அப்படின்னு தான் நினச்சேன். வாய்ப்பே இல்லையாட்டு கைஸ், இன்னும் 2 தான் இருக்குது, நல்லா ஈஸியாக அடித்து வின் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவரே நினச்சிருப்பார். ஹேக்கரில் விளையாண்டாலே உங்களுக்கு காயின் போகுது, அப்போ நீங்கள் நார்மலில் விளையாண்டிங்கன்னா எப்படி காயின் போகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் கைஸ். பாருங்கள் ரிபேஸ் தான், நல்லா ஏ நேராக அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரிபேஸ் தான் அடித்தார். லாஸ்ட் டைம் என் மனசு கேட்கக்கூடாதுன்னு 1 மில்லியன் போடலாமான்னு பார்த்தேன், வேணாண்டாடே இது வரைக்குமே காயின் போயிட்டுருக்கு, நீ என்னடா 1 மில்லியனுக்கு போயிட்டு அப்படின்ட்டு டக்குன்னு திருப்பி ஒரு 100K இந்தலையாவது வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு கடின உழைப்போடு வந்திருக்கேன். பார்ப்போம் கைஸ் இந்த மேட்ச் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரீ ஃபயர் பிளேயராட்டுக்கு கைஸ், ஃப்ரீ ஃபயரும் விளையாடுவேன் நான் ஹேக்கரில், நான் இதையும் ஹேக்கரில் விளையாடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பார்ப்போம் கைஸ், எல்லாத்தையுமே குத்த சொல்ல முடியாதுல்ல. அடிக்க போகிறோம், அடித்தாச்சு, இதெல்லாம் நல்லா தெளிவாக உழுகுது கைஸ். இதுக்கு மேலே தான் நமக்கு சிக்கலாகிடுது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் காயினை வந்து டக்கு டக்குன்னு களைச்சி விளையாடுங்க, எப்பயுமே வந்து நார்மலாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்தடுத்த காயினை ஈஸியாக கட்டடித்து களைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் முடியும். பட் இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா 3 காயின் அடிச்சுன்னு சந்தோஷப்பட்டேன், ஃபவுல் விழுந்துருச்சு திட்டிருன்னு. ஃபவுலு தானா, அவ்வளோதான் கைஸ் மேட்ச் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ், ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பட் நீங்கள் காயினை விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமந்தான் கைஸ், வாய்ப்பே இருக்காதாட்டுக்கு. வாவ் சூப்பர் சூப்பர், நைஸ் பிளேயிங் ப்ரோ, வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாரு. அடுத்த காயினை எப்படி அடிக்கிறாருன்னு பாருங்கள், நம்ம காயின் மேலே அடித்து விழுவோமோ அப்படி தான் அடிக்கிறாரு கைஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க, நார்மலில் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணவே முடியாது. அடுத்ததும் அடிக்கிறார் பாருங்கள், ஈஸியாக கட் அடிக்கிறார். அந்த காயினையும் கலைக்கணும் முடிவு பண்ணி களைச்சிட்டார் பார்த்தீங்களா, அந்த ஒட்டி இருந்தது ஒரு காயினு. சரி, அதையாவது அடிக்கும்போது மிஸ் பண்ணுவார், நம்ம அடிப்போம் அப்படின்னு தான் கைஸ் பார்த்தேன். அதையுமே ஒட்டி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ப்ளே பண்ணி முடிச்சிட்டார் மேட்சை. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 காயின் தான் இருக்குது. ஆஹா, ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ரோ அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன் நானும். இப்படி அடித்தா எனக்கு மட்டும் ஃபவுல் விழுந்துடும், அவருக்கு ஃபவுல் விழுகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியலையே, பார்ப்போம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, ஃபவுலே உழுவில், நாளாக அப்படி அடித்தேன்னா கண்டிப்பாக ஃபவுல் உழுவக்கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததையும் அடிக்கிறாரு கைஸ், ஓஹோ மை காட். நமக்கு இந்த பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணோம் கைஸ், 5 மேட்சுமே போச்சு. இந்த காயினி ஈஸியாக அடிச்சிருவார் கைஸ், இதெல்லாம் வேறு லெவலில் ப்ளே பண்ணி முடிச்சிருவார். ஆனால் கண்டிப்பாக வந்து நார்மலாக இருந்தால் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது, ஹேக்கராக இருந்தால் கண்டிப்பாக ப்ளே பண்ணி முடிச்சிருவாங்க மேட்சை. இவர் எனக்கு தெரிஞ்ச ஹேக்கராக தான் கைஸ் இருப்பார், ஏன்னா எல்லா காயினியும் ஈஸியாக அடித்தார் பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கும் தெரில. 5 மேட்ச் கண்டினியூஸாக போட்டேன், 5 மேட்சுமே போச்சு கைஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. 2500 ரூபா, 3000 ரூபா லாஸ் 3 லட்சம் லாஸ் கைஸ், 3000 ரூபா வந்துருச்சு வாயில். சாரி கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை கைஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ், ஃபீலிங்காக இருக்குது, பை.